ஸ்மார்ட் பின்னர்களுக்கு அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் உங்கள் வெற்றிவேல். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது டெல்டா மாவட்டத்தை பற்றியான விஷயங்கள் தான். டெல்டா மாவட்டம் ஒரு நாள் இரவில் அடித்த புயலுக்கு அவங்கள் மீண்டு வருவதற்கு ஒரு வருட காலத்துக்கு மேலாகவும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம உதவி பண்ணிட்டு தான் இருக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நடிகர்கள் இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முடிந்த அளவுக்கு நம் மக்கள் நம்ம மண் என் நம் உயிர் அப்படின்றது நம் மக்கள் என்று நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நம்ம ஸ்மார்ட் பே குடும்பத்தில் இருந்தும் பல்வேறு உதவிகளை செய்து கொண்டோம். அதுக்கான ப்ரூஃபுக்கு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதோட நம்ம வெப்சைட்டில் அந்த ப்ரூஃப் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்க்கலாம். இன்னும் மேலும் ஒரு சிறிய ஒரு வேண்டுகோளாக அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலான் இருக்கோம். என்னன்னா, நாட்டு மாடுகளை ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வாங்கி கொடுக்கலான் இருக்கோம். நாட்டு பசு மாடுகளும் ப்ளஸ் நாட்டு கால மாடுகளுமே வாங்கி கொடுக்கலான் இருக்கோம். எதுக்காக நாட்டு பசு மாடு நாட்டு கால மாடு வாங்கி கொடுக்கணும்? ஒவ்வொரு நாட்டு மாடோட விலை குறைஞ்சது 70,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் 1.5 லட்சம்ன்ற ஒவ்வொரு மாடுகளும் அவ்வளோ இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா, பல குடும்பங்கள் மாட்டு நம்பியோ வாழ்ந்துட்டு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவங்க எல்லா மாட்டுகளும் வந்து இந்த புயல்னால செத்து போச்சு. ஏன்னா அவர் முடியல, திருப்பி அவங்க மாடுகள்லாம் வாங்கி வரணும். சிறு ஏழை குடும்பத்திலிருந்து ஒரு விவசாயமாக இருந்து அவங்க மேலும் மேல் உயர்ந்து வரத்துக்கு மாடுகளை ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. இத்தனை காலமாக ஒரு சிந்து மாடு தான் வச்சு அவங்க வந்து பொழப்படுத்திட்டு வந்திருந்தாங்க. ஏன் நாட்டு மாடுகளில் பல்வேறு 100 ஆண்டுகளுக்கு முன்மதியே அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்மந்து அழிக்க ஆரம்பித்த ஒரு விஷயத்த எங்கேயோ எங்கேயோ வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் நாட்டு மாடுகளை நம்ம பார்க்க முடியும். நாட்டு மாடுகளை பார்க்கறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம ஸ்மார்ட்வே குழு மூலிமா இருக்கிற அனைத்து நாட்டு மாடுகளும் இன்னும் அதிகப்படுத்துறது மூலிமா இருக்க அனைத்து விவசாயிகளுக்கும் டெல்டா மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கும் ஸ்மார்ட்வே நிறுவனத்து மூலிமா நாட்டு மாடுகளே நாட்டு பசு மாடுகளும் கால மாடுகளும் கொடுக்கலான்னு இருக்கோம். ஒரு ஏரியாவுக்கு முடிஞ்சளவுக்கு 5 கால மாடுகள், ஒவ்வொரு வீட்டுக்கும் 1 பசு மாடுகள், 1 நாட்டு பசு மாடுகள் கொடுக்கலாம்னு இருக்கோம். உங்களால் முடிந்த உதவியை நம்மளோட அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த நீங்கள் அனுப்பிச்சி விடுற எவ்வளோ தொகை இருக்கோ அதுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் அனுப்பிச்சி விடுற தொகைக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அனுப்பிச்சி விடுற தொகைக்கு எவ்வளோ செலவாகுது, எத்தனை பேருக்கு எவ்வளோ மாடுகள் கொடுத்துருக்கோம், அந்த மாடுகள் எங்கேருந்தெல்லாம் நம்ம எடுக்கிறோம், அனைத்து விவரங்களும் நம்ம வெப்சைட்டில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம், யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணிடுவோம். இது ஏன் நாட்டு மாடுகள் கொடுக்கலாம் ஐடியா வந்துச்சுன்னா, நாட்டு மாடுகள் அடிப்படையாக முழுமையாக அழிஞ்சதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம நாட்டின் மாடுகள் வளர்த்துனா மட்டும்தான் இயற்கையை ஒப்பிட்டு இயற்கையான விவசாயம் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உரத்தை வச்சுன்னா ஒரு அந்நிய நாட்டு மரங்களில் தான் நம்ம நட்டு பண்ணிகிட்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா பல்வேறு உரங்கள் போட்டு இல்லை வந்து இயற்கை மாற்றாக செயற்கை மூலமாக உருவாக்கிய மரங்கள் எல்லாமே வந்து நம்ம வளர்த்தி நம்ம உடம்புக்கு கெடுதலாக தான் நம்ம கொண்டு வந்துருப்போம். நம்ம இயற்கையாக ஒரு செடி ஒரு நெல் பயிர் நம்ம வளர்த்தினாலும் சாப்பிடக்கூடிய சாப்பாடு இயற்கையாக சாப்பிடுவோம். இயற்கையாகவே சாப்பிட்டாவே நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப செழுமையாக வாழ்ந்துட்டுருக்கலாம். இது ஒரு காரணமாகவே இந்த தமிழ்நாட்டு முழுவதும் அனைத்து விவசாயிகளுக்கும் ஒவ்வொரு பசு நாட்டு மாடாச்சு கொடுக்கணும் என்ற எங்களுக்கு ஆசை, வளர்த்தணும் ஆசை. பழைய மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்கமாக நாட்டு மாடுகளை வைத்து பயன்படுத்தல வரணும். அதுக்காக எங்கெங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஒன்று தேண்டா தான் முடியும். நம்ம ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளோ போராடணும், ஏன் நமக்கான கலாச்சாரன்றதுக்காக போராடணும். இந்த கலாச்சாரத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குன்ற மக்கள் உங்களுக்கே தெரியும். இதில் நாட்டு மாடுக்கு அதுக்கு பின்னாடி நம்ம நாட்டு மாடை காப்பாற்றுன்றது நம்ம பார்க்கவே இல்லை. ஏன் 163 வகையான நாட்டு மாடுகள் இருக்குன்ற நம்ம லிஸ்ட்டு போட்டு தான் சொன்னோம். ஒரு நாட்டு மாடு காப்பாற்றுக்க ஒரு முயற்சிகள் எடுத்தோம்னு அப்படின்னா சில பேர் எடுத்தாங்க, சில அதிக பேர் 99% பீப்புள்ஸ் எடுக்கவே இல்லை. போராடணும், 100 கணக்கான அனைத்து பர்சன்டேஜ் நம்ம போராடணும். ஏன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஜல்லிக்கட்டை காப்பாற்றணும். ஜல்லிக்கட்டு காப்பாற்றி என்ன நன்மை, ஒரு விளையாட்டு காப்பாற்றியாச்சு, இந்த விளையாட்டு காப்பாற்றல என்ன நன்மை, எதுவும் இல்லை. நம்ம நாட்டு மாடுகளை காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம ஜல்லிக்கட்டு திருப்பி நம்ம காப்பாற்ற முடியும். ஏன் பல்வேறு நிறுவனம் திருப்பி ஜல்லிக்கட்டுக்கு பல்வேறு ஒரு 50 வருஷம் கழிச்சு திருப்பி போராட்டுக்கு வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். நம்மளுக்கு அனைத்து நாட்டு மாடுகளும் காப்பாற்றணும் அப்படின்னா அனைத்து விவசாயிகள்கிட்ட மக்கள்கிட்டையும் ஒரு நாட்டு மாடாச்சு இருந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டு மாடுகளை காப்பாற்ற முடியும், நம்மளோட ஜல்லிக்கட்டு காப்பாற்ற முடியும். நாட்டு மாடுகள் வாங்கிறதுக்கு விவசாயிகள்கிட்ட காசும் கிடையாது, அவங்க போதியான வருமானமும் கிடையாது. நாட்டு மாடுகள் சராசரி ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு கிடைக்காது. ஒரு நாட்டு மாடு கிடைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 70,000 ரூபாய்க்கு மேலே அவங்க செலவு பண்ணி ஆகணும். 70,000 ரூபாய்க்கு வந்து 1 லட்சம் 1.5 லட்சம் காங்கைக்காலெல்லாம் 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. இவ்வளவு விஷயங்கள் மாடுகள் இருக்கக்குள்ள அவங்களால நாட்டு மாடு வளர்த்து பார்க்க முடியும்னா பால் கம்மியாக கறக்கும். ஒரு சின்ன மாடு 5 லிட்டர் கறக்குதுன்னா ஒரு நாட்டு மாடு 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தான் கறக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து
செலவுகளை வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்கியும் கம்மியான பால் கறக்குது அப்படின்ட்டு அவங்க நாட்டு மாடுகள் வாங்காமல் இருக்காங்க. நம்ம இலவசமாக கொடுக்கறது வந்து நம்மளோட நிலைமைக்காக, நம்மளோட நாட்டு நிலைமைக்காக தான் நம்ம வந்து அவங்களுக்கு இலவசமாக கொடுத்து பாதுகாப்புக்கு போடுறோம். இதுலேருந்து எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கு ஒவ்வொரு மாடு கொடுத்துட்டாலும், வருஷத்துக்கு ஒரு கண்ணு போட்டாலும், அடுத்த வருஷம் ஒவ்வொரு விவசாயிகளும் ரெண்டு மாடு, அந்த ரெண்டு மாடு சேர்ந்து அடுத்த வருஷம் ஒரு கண்ணு போட்டாலும் மூன்று கண்ணாக இருக்கும், நாலு கண்ணு வரும். அந்த நாலு கண்ணு சேர்ந்து அடுத்த வருஷம் ஒரு கண்ணு போட்டாலும் எட்டு மாடுகள். அப்போ நாலஞ்சு வருஷத்தில் ஒரு விவசாயத்திட்ட அஞ்சுலேருந்து ஆறு நாட்டு மாடுகள் இருக்கும். அப்போ இந்த பொசி மாடான இந்த சிந்த மாடு முழுக்க முழுக்க நம்ம அழிச்சிடலாம். நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட நாட்டு மாடை நம்ம வளர்த்தி காப்பாற்றிக்க முடியும். நம்ம பால் குடிக்கிறதும் தாய்ப்பாலுக்கு சமமான நாட்டு மாடு பால் எல்லாத்துக்குமே கிடைக்கும். அந்த கம்பெனியில் வந்து பவுட்ரு போட்டு துணி பவுட்ரு போட்டு வர அந்த பேக்கெட் பாலும் நம்ம கட் பண்ணி தூக்கி விசாடிட்டு போயிட்டு நம்மளோட நாட்டு மாடுகளே நம்ம காப்பாற்ற முடியும். உங்களுக்கு உங்கள் நாட்டு மாடு, உங்களுக்கு நம்ம நாட்டு மேலே அக்கறை இருக்கிறவங்க, இந்த சமூக ஆளவர்கள், இந்த நடிகர்கள், இந்த அரசியல்வாதிகள், முடிந்தவர்களுக்கு இந்த நாட்டு மாடு வளர்ப்பதற்காக நம்ம ஸ்மார்ட்வே தொண்டு நிறுவனத்துக்கு முடிந்தவரை பத்து ரூபாய் கொடுத்தாலும் சரி, இல்லை ஆயிரம் ரூபாய் தொண்டு பணமாக கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு நாட்டு மாடாக கொடுத்தாலும் சரி, அந்த நாட்டு மாடு யாருக்கு போகுதுன்னு முறையாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறோம். உங்களால் முடிந்த உதவியை நம் தமிழ்நாடு மீண்டும் இயற்கையோடு ஒப்பிட்டு வாழ்வதற்கும் விவசாயத்தை பெருக்குவதற்காகவும் நீங்கள் அனைத்தும் பெரும் ஒத்துழைப்பு என்று நாம் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் நம்புங்கள். கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டை இயற்கை மூலமாக, இயற்கை விவசாயமாக, உரங்கள் இல்லாமல் நோய்கள் இல்லாமல் நம்ம வாழ்வதற்கு முக்கியமாக விவசாயத்தை காப்போம், மாடுகளை காப்போம், தமிழ்நாட்டை பல முறைக்கு இயற்கையோடு ஒப்பிட்டு வாழ வைப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பாசத்துக்குரிய வெற்றிவேல்.